உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. சாய் வித் சித்ரா, சோஷியல் டாக். ஒரு ஜவுளி கடையாக இருந்த நல்லிய ஜவுளி சாம்ராஜ்யமாக்கிய பெருமை உங்களுக்கு உண்டு. பகவான் அனுகிரகம். அந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு என்னென்ன பண்ணால் இது வந்து விரிவடையும்னு அப்போ நீங்கள் திங்க் பண்ணீங்க? ஒரு தேவைக்காக. இப்போ கூட்டமாக இருந்து கஸ்டமர் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் கடை பரிசு பண்ணக்கூடாது, கும்பலில் இருந்து கூட பார்க்குவேன். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வந்தோம். அப்போ இருந்த அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலேருந்து மொத்தம் 7 கலர், இந்த வானவில் கலர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் நிறைய ஸ்டாக் வைக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ எல்லாம் ஹேண்ட்லூம். ஒரு சேலை வந்து 15 நாள் 12 நாள் அது மாதிரி ஆகும் தயாராகிறதுக்கு. ஆனால் அந்த ஸ்டாக்கு அந்த சேல்ஸு சரி திட்டமாக இருந்தது. அப்போத்தி பாப்புலேஷன், ஜனங்கள் வாங்கக்கூடிய சக்தி இதுவே வந்து. இப்போ எங்கள் அப்பா காலத்தில் நான் ஒரு சேலை 18 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அதுக்கு வந்து 5 ரூபா கொடுப்பாங்க வாங்கும்போது. அப்போ மாதம் மாதம் எங்கள் அப்பா போய் 5 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு இருந்தார், 4 பேமெண்ட்டில். அதாவது பணம் அவ்வளோ வேல்யூ அந்த காலத்தில். மொத்தமாக 18 ரூபா எடுத்து கொடுக்குறது கஷ்டம். இப்போ அது மாறி போயிட்டு. அது வந்து இப்போது நம்ம கிரெடிட் கார்டு சிஸ்டம் வந்து போய் யாரும் இப்போ என் அக்கௌண்ட்டில் போட்டு கொடு அப்படி கேட்குறதே இல்லை. அது எல்லோரும் கிரெடிட் கார்டு மூலமாக வாங்கிக்கிறாங்க. மற்றபடி வந்து டெவலப்மெண்ட் பார்த்தா தேவையனுசரித்து டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இடம் போகிறேன்னு. வெரைட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து, இவ்வளோ வெரைட்டிஸ் கிடையாது. இப்போல்லாம் கடையை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது, இவ்வளோ வெரைட்டிஸ். இவ்வளோ இப்போ அந்த காலத்தில் எடுத்திங்கன்னா பட்டு போடுவேன், அப்புறம் நார் பட்டு போடுவேன்னு, சின்ன நாள் விட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. காட்டன், இது மூணு தான் உண்டு. இப்போ பாலிஸ்டர், அதில் என்னென்ன வித விதமான வெரைட்டிஸ் அப்படிலாம் வந்துடுது. அதனால் டிசைன்ஸு அப்புறம் குவாலிட்டி, சுரத்துலலாம் 3 மாதத்துக்கு குவாலிட்டியை மாற்றுறாங்க, அது 2 மாதத்துக்கு ஒரு டிசைன் மாற்றிடுறாங்க. அதனால் இடம் உள்ளது. இப்போ இதுவும் போகல, இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எக்ஸ்டெண்ட் இருக்கோம். சரி, இந்த வயசில் இனிமேல் நம்மளால முடியும் பசங்க பார்த்துட்டுன்னு இடம் மட்டும் இருக்குது, அவங்க காலத்தில் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சிருந்து. நீங்கள் நல்லியில் விற்றாலும் மிக அதிகமான விலை உள்ள பட்டு புடவைன்னு எதை சொல்லுவீங்க? 1,67,000 ரூபா. 1,67,000 ரூபா. ஆமாம், பூராமே ஜரிங்க. அது ஒன்று தான். ஆனால் அது வந்து மேட்டு ஆர்டர்னு சொல்கிற மாதிரி ஆர்டர் வரும்போது மட்டும் பண்ணி கொடுப்போம். இப்போ எல்லோரும் வந்து ஜென்ரலாக 20,000 ல் இருந்து 40,000 தான் பட்ஜெட் போட்டுன்னு வருவாங்க. ரொம்ப நாள் முன்னாடி இப்போ ரேகா கல்யாணம் ஆச்சு இல்லையா, அப்போ அவங்க இப்போ ஆல்மோஸ்ட் சினிமாவில் உள்ளவங்க நம்ம கடை கஷ்டம். அவங்க வந்து இது வரைக்கும் தயாரிக்காத அளவுக்கு வசதியாகவும் ஜரிகை நிறைய உள்ளதாகவும் காஸ்ட்லியாகவும் வேணும்னு சொல்லி அப்போ தறிக்கார சொல்லி, இப்போ விலையை பற்றி பார்க்காத, ஜரிகை எவ்வளோ போடணும் அதை பற்றி இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்கணும். இது யார்ட்டையும் யாரும் வேறு யாரும் இதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்தி அப்போ தயார் பண்ணலன்னு இருக்கணும். கல்யாணத்தை ஆட்ட எனக்காக பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு. அப்போ அது 20,000 ரூபா அந்த காலத்தில். அப்போ வந்து அடுத்த சாரி தயார் பண்ணுறதா வேணாமான்னு வியூவர் கேட்டார். நீ பண்ணியா, நாங்கள் மார்க்கெட் இப்படியே பண்ணுறோம், ஏன்னா 20,000 20,000 ரூபான்னு 10,000 ரூபாய்க்கு மேலே புடவை கிடையாது. அப்போது சொன்னால் அப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணோம், கஸ்டமர்ஸுக்கு வரும்போது கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஏன்பா இது 20,000 ரூபானா, இது மாதிரி ரேகா அவங்க மேரேஜ் காசு அங்கே போட்டோம், சரி அப்படின்னா அவங்க யோசிச்சு தான் போட்டுருவோம். அப்புறம் அப்படியே வச்சுருந்தேன். அதனால் 20,000 ரூபா ஒரு காலத்தில் பெரிய விஷயம். அது நான் இன்னும் முன்னாடி நான் கடைக்கு வந்தபோது கல்யாண பட உடல் பூரா ஜரிகை நெச்சது 300 ரூபா, அதுக்கு மேலே சேலையே கிடையாது. இப்போ அப்போல்லாம் ஃப்ளீட் ஓனர்ஸ்லாம் வந்தாங்கன்னா, இந்த பொறையாறில் சக்தி விளாசி ஏதோ நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக ஓணுனோம். அதே மாதிரி ஆந்திராவில் ஈஸ்ட், இப்போ இப்போ இருக்கிற ஆந்திராவுக்கு பாருங்கள், கோஸ்டல் ஆந்திராவில் எல்லாம் பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ்லாம் பணக்காரங்க. ஏன்னா கோதாவரி கிருஷ்ணாலாம் சமுத்திரம் மாதிரி இருக்கும், அந்த அம்மை காவேரி மாதிரி இல்லை. அதனால் விளைச்சல் ரொம்ப மூணு போகம் விளைச்சல்லாம் இருக்கும். அவங்க வந்து வந்தாலே எனக்கு 1,000 ரூபாயில் மூர்த்தி போட கொடு கேட்டு வரும். 1,000 ரூபாய்க்கு இருக்காது, 300 ரூபா தான். இவன் அப்போ பெனாரஸ் எங்கள் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க இந்தியா சில்க் கோஸ்ட்னு அந்த காலத்தில் அதுவும் ஃபேமஸு மோன்ட்ரூரில், அவங்க பெனாரஸ் சாரீஸ் வச்சுருந்தாங்க. அங்கே போவாங்க, அப்புறம் பெனாரஸ் சாரீஸ் 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க. எங்கக்கிட்ட இல்லாததுனால கஞ்சூரத்தில் தான் மேக்ஸிமம் சொல்லிவிட்டு, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக 2,000, 5,000, 15,000 ஆகி இப்போ 120,000, 150,000 வந்திருக்கு. ஆனால் அது அது இருக்க சொல்ல வந்து மறந்துட்டேன், அது ஆர்டர் வந்தால் தான் நிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து நித்தியபடி விற்குமான்றது அவங்க மேரமே பேக்சர் பண்ணுறதுக்கும் பயம், எங்களுக்கும் பயம். அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு சேலை நாங்கள் வச்சுப்போம்,
அப்புறம் முன்னெல்லாம் மூணு சேலை நெச்சு ஆகணும், பழைய சிஸ்டம். இப்போ வந்து ஒரு சேலை ஆகணும்னு டிசைன் மாற்றிடலாம், கம்ப்யூட்டர் வந்து அப்புறம் பலமான வசதி ஆகிட்டு அப்புறம் வேறு எதாவது டிசைன் மாற்றிடுவாங்க. அதுக்கு பின்னாடி யாராவது சொன்னாங்கன்னா போட்டு ஒரு 20 நாள் கூட கொடுத்துருவோம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதுதான் காஸ்ட்லீஸ்ட்டு சாரி. நீங்கள் இந்த துறைக்கு வந்து ஏறக்குறைய 65 ஆண்டு ஆகிடுச்சு நினைக்கிறேன். இந்த 65 ஆண்டில் இந்த பட்டுத்தொழிலில் பல மாற்றங்களை கண்டிருக்கும், அப்படி என்னென்ன மாற்றங்கள் இந்த துறையில் நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன்? அந்த காலத்தில் எப்படின்னா, முதல்ல எங்கள் அப்பா காலத்துல நான் கடைக்கு வந்தபோது அப்போ நான் 12 ரூபா சொன்ன சேலையெல்லாம் 60 ரூபா நான் கடைக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிற காலத்தில். அப்போ இன்னும் கலர்ஸ் நிறைய இருக்காது, இந்த 7 கலர்ஸ் தான் திருப்பி போடணும். அதனால் ஒரு கலருக்கு 5 சேலை 10 சேலைன்னு வச்சுட்டு இருப்பாங்க, இது பற்றினா அடுத்த சேல்ஸு எடுத்து வச்சுக்கிறதுன்னு. ஸோ டிசைன்ஸ் வந்து பெரிய மாறுதில்லை, ஒத்தை போய்ட்டு ரெட்டை போய்ட்டு கெட்டி போய்ட்டு இவ்வளோ தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒன் சைடு வந்தது. அதில் நீங்கள் டோட்டல் காஞ்சிரும் கிட்டத்தட்ட 10,000 தனி இருக்கும். ரெண்டு ஃபேமிலி தான் டிசைனர்ஸ் ஃபேமிலி காலங்காலமாக, எத்தனையோ வருஷமாக. அவங்க ஒரு டிசைன் போட்டோம்னா உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் அப்படியெல்லாம் போகும், சில சமயம் 20 வருஷம் கூட போகும். இப்போது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ அந்த புது இன்னோவேஷன்னு பார்த்தா பெரும்பாலும் எங்கள் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா ஒரு பழைய விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். 1911 நம்ம அது வரைக்கும் கேபிட்டல் வந்து கல்கட்டா இருந்தது, கல்கட்டா வந்து டெல்லிக்கு மாற்றினாங்க. மாற்றினோன்னே அப்போ தர்பார் நடந்தது. அப்போ கிங் ஜார்ஜ் 5th ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க தர்பாருக்கு நீங்கள் வரணும்னு. இதை முடிச்சுட்டு விழா இங்கிலாந்துக்கு வெளியில், அதாவது அரச பரம்பரையில் ஒரே நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது தான். அதுக்கு முன்னே யாரும் கிங் பண்ணிக்கல, அது பின்னாடி வந்தவங்க யாரும் பண்ணிக்கல. அப்போ இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாலும் வந்துட்டு இங்கே அப்போ தான் அந்த பார்லிமெண்ட்லாம் கட்டினது, ராஷ்டிரபதி பவன் கட்டினது. அப்போ அது கிரவ பிரேஸ் மாதிரி வச்சுன்னா வந்துட்டு அப்போ தர்பார் நடந்தது. அப்புறம் முடிஞ்ச உடனே அப்போது பிட்டி ஜாராய்ச்சிட்டார், சர்பிட்டி ஜாராய்ச்சிட்டார், அவங்கெல்லாம் இவங்க என்ன ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தாங்க. அவங்க அரசுக்கு ஆதரவாக இருந்ததுனால அவர் ரிக்வெஸ்ட் பண்ணிங்க மட்ராஸும் வரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் மட்ராஸ் வந்தார். இப்போது நம்ம மவுண்ட் ரோட்டில் பழைய கவர்மெண்ட் எஸ்டேட் இருந்து பாருங்கள், இப்போ புது கட்டம் கட்டுறது அங்கே தான் கவர்னர் பங்களா இருந்து. அதுக்கப்புறம் தான் 47 அப்புறம் தான் அதுக்கு கிண்டிக்கு மாறினாங்க. அப்போ இங்கே தங்கியிருந்தேன். அப்போ இங்கே ஒரு ரிசப்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணி அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு முடிவு பண்ணாங்க. ஒன்று வந்து அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வைக்கிறது. இன்றைக்கி கூட ஃப்ளவர் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கார் பார்க்கிங் நடுப்புற இருக்கும், கிங் ஜார்ஜ் ஸ்டாச்சு. சரி, அப்போ அவர் கையில் எடுத்து போகிற மாதிரி ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் கமிட்டி வந்து ஒரு பொன்னாட மாதிரி செய்கிறாங்க. இப்போ இந்தியாவிலே ஃபேமஸ் காஞ்சிபுரம் தான்ட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து அப்போ அங்கே விசாரிச்சிருக்காங்க. எங்கள் கிராண்ட் ஃபாதர் ரொம்ப நல்லா நெய்வார், அதாவது குவாலிட்டினால் தான் இந்த கடைக்கு பேரே வந்தது. ஸோ அங்கே வந்து பிஎஸ் கன்சாம் சார் இருந்தார், அவருக்கு 2000 தறி உண்டு. அதனால் அவர் பெரிய மேனுஃபேக்சர். அங்கே போய் சொன்னாங்க, இது மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன்கிட்ட இருக்கிறது ஒரு குவாலிட்டின்னு நான் இவ்வளோ இதில் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரே ஒரு ஆளு சின்சாமின்னு இருக்கான், ரொம்ப நல்லா நெய்வான், அவங்ககிட்ட கொடுங்க, ஏன்னா எம்பரருக்கு போக போகிறது. அதனால் என்ன அவரே ஆள் வச்சு அமைச்சு அவர்கிட்ட இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த பார்டருக்கு பேரே கார்னேஷன் பார்டர்னு பேர் வச்சாங்க. அந்த தர்பார் கொடுத்ததுனால தமிழ் தாம்பரா தர்பார் போயிட்டுன்னு சொன்னோம், பண்ணிச்சு கொடுத்து. அப்புறம் வந்து அவருக்கு மரியாதை பண்ணாங்க. மேபி டவர் ஆஃப் லண்டனில் இல்லை பிக்கம் பேலஸில் அது இருக்கலாம். அதான் முதல்ல வாழ்க்கையில் அவருடைய என்ன சொல்கிறது அந்த உழைப்பு கடித்த ஒரு பெரிய மகுடு மாதிரி நினச்சிருந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் 4 பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது இது. அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் பண்ண பண்ணாங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துலேருந்து தான் அவங்க அங்கே கேட்டாங்கன்னா, நீங்கள் கிட்ட சொன்னாங்க எங்கள் அப்பா சார் இதில் காரில் போகிற எங்கள் தாத்தா தலைமுட்டையாக போகிறேன் மட்ராஸ் வாரம் வாரம் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே டெல்லி எல்லாம் கொடுத்துட்டு போவார். அப்புறம் தான் 23 டி நகர் அப்படி பெரிய லேக் இருந்தது இங்கே, அது பேர் லாங் லேக்னு பேர். அதை தூத்து தான் அப்போ இந்த ஊர் ஏற்பட்டது. அவர் இங்கே நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் மயிலாப்பூருக்கு மாம்பழம் தான். இன்றைக்கி ஸ்டேஷன் பேர் மாம்பழம் தான், ஏன்னா ரயில்வே ட்ராக் போட்டபோது டீ நகரே கிடையாது. அவர் நடந்து போய் கூட்டு வந்து அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட கட்டுமே மங்கே ஸ்ட்ரீட்டில் நம்பர் 11 ஒரு வீடு வாடகை எடுத்துட்டு அங்கே தான் எங்கள் மாமாவுக்கு சொல்லி ஒரு பீரோ இது மாதிரி வச்சு அதில் சரக்கு வச்சு அங்கே போய் டெல்லியில் கூட்டு வருது அப்படின்னு ஆரம்பிச்சது. எது சொல்கிறேன்னா, அந்த வளர்ச்சி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சு இருந்தாங்க, என்னால் முடிஞ்சு செஞ்சால் பின்னாடி வந்தவங்க இன்னும் நல்ல குழந்தைங்க விரிவாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் இந்த பட்டு சேலை மட்டும் எங்கள் சொந்த தயார் மட்டும் வச்சுருந்தோம். அப்புறம் ஜரிக வேஸ்ட்டு இது சேலம் வேஸ்ட்டு ஒன்று, அது அப்புறம் சேலத்தை வாங்கி காமிச்சோம், ஒவ்வொன்றும் ஆட் பண்ணோம். அப்புறம் சின்னாமட்டி சேரை, அப்புறம் கோணம்பாக்கம் சேரை, இந்த மாதிரிலாம் வந்தது. அப்போது அவ்வளோதான் தயாரிப்பு வெரைட்டிஸாக அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்த அப்புறம் தான் ஒன்று கஸ்டமர் சௌகரியத்துக்காக, இன்னொன்று அவ்வளோ வெரைட்டிஸ் வைக்கிறதுக்காக கடை பிடிச்சி பண்ணுவேன். இப்போ இருக்கிற
குவாலிட்டி வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 10 மாடி இருந்தால் கூட இடம் போடுறது, அவ்வளோ வெரைட்டிஸ் வந்திருக்கு. அப்போது நமக்கு என்ன போகுமோ அது வரைக்கும் நம்ம வாங்கிக்கிறோம். இந்த துறையில் நாம் இதை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு மன நிறைவு தந்தது இது? அதாவது எங்கள் அப்பா காலத்தை நாங்கள் எப்போ அந்த இடத்த பக்கத்து இடத்த விட்டு இங்கே 51 வந்தோமோ அப்போவே அவர் மெட்ராஸ் சிட்டியில் நம்பர் 1 வந்துட்டார் சேல்ஸில். எங்களுக்கு அப்புறம் ராதா சிலுக்கு போய் இருந்தது. இப்போ எங்கள் அப்பா தவறி போன பிறகு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது அந்த அப்போ பர்சனலாக. ஏன்னா எங்கள் சித்தப்பா வந்து பார்த்துருந்தார், அவருக்கே சொந்தமாக 2 கடை இருந்தது, அதனால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதனால தான் இதெல்லாம் பார்த்து நான் வந்து சேர்ந்தேன். பின்னாடி எனக்கு அப்போ வாழ்க்கையில் லட்சியம் 1 வருஷத்தில் 1 கோடி ரூபா வியாபாரம் பண்ணணும்னு நான் மனுஷன் நினச்சிருந்தேன். 66 1 crore கிராஸ் பண்ணோம். அது இந்தியாவிலேயே பட்டுப்படம் இருக்கிற கடைகளில் 1 கோடி ரூபா வியாபாரம் பண்ண நம்ம தான். நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்ட 10வது வருஷம். பத்தாவது வருஷம் அது ஒரு பெரிய மன நிறைவு. அதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய கடைகள் நிறைய வந்துடுத்து, நாமளும் செய்கிறோம். ஏன்னா நம்ம டெக்ஸ்டைல் தவிர அது முக்கியமாக ஹேண்ட்லூம் பட்டுப்படுவை, அதுக்கு ஒரு சார்பாக இருக்க நூல் போடுவை, அப்படி தான் விற்கிறோம். வேறு ஐட்டங்கள் நம்ம இன்னும் சேர்க்கலை இங்கே. இந்த துறையில் வந்து ஒரு கார்ப்பரேட்டு ஒருத்தர் உள்ளே கொண்டு வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு எங்கே தோணுச்சு? ஏன்னா வாஷிங்டன்லேருந்து தாண்டான் அப்படின்ற ஒருத்தர் நீங்கள் சிஓவாக ஒரு காலகட்டத்தில் தில்லியில் நியமிச்சிங்க, அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதெல்லாம் என்னுடைய பையன் தான் சொல்லணும். நான் வந்து இன்னமும் நான் இப்போ இந்த கடை வந்து பார்ட்னர்ஷிப் தான், நான் பையன்தான். அப்புறம் அவங்கெல்லாம் லிமிடெட் கன்சர்ன் அது மாதிரிலாம் பண்ணிட்டான். அப்புறம் பின்னாடி இது மாதிரி சிஓ ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் அவங்க காலத்து தான் நியமிச்சது. இப்போ அவன் வந்து படிக்கும்போது ஏசி காலேஜ் தான் படித்தான். நம்ம தொழிலுக்கு சார்ந்ததாகட்டும்னு டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தான். பட் அப்புறமா அவனுக்கு அனுபவம் ஏற்பட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணால் பின்னாடி பேத்தி வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட்டே படித்ததுனால அவள் ஒரு முக்கியமான காரணம் சொல்லணும் இந்த மாதிரிலாம் உண்டாக்குனதுக்கு. இப்போ ஃபாரின் பிரான்ச்சஸ் இருக்குது, நாம் போய் பார்க்குறது நடக்காது. இப்போ அவள் தனியாக அதுக்குன்னு ஒருத்தர் அவள் கமல் டாண்டன் ஒருத்தர் போட்டிருக்கா, அவர் வந்து பேஸ்ட் இன் அமெரிக்கா, ஏற்கனவே ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தார். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணி இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவுக்கு வந்தோன்னு. அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் ஆனப்புறம் மட்டும் போகணுன்னு அப்போ எங்களுக்கே சிஓ நீங்கள் அது ஃபாரின் பிரான்ச்சு அவர் பார்த்துக்கிறாரு. இங்கே அது மாதிரி டாக்டர் தனியாக நியமித்து வச்சுருக்கா. அதாவது முதலாளியே ஒவ்வொரு இடம் போய் போய் பார்க்குறதுன்றது சாத்தியப்படாது. 2-3 பரவாயில்ல, இது மாதிரி அது மாதிரி அதெல்லாம் அந்த ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணது கிராண்டாக ஓரளவு என் சன்னு, அப்புறம் கிராண்ட் டாக்டர்னு சொன்னேன். உங்களுடைய அப்பா வந்து தொழிலாளர்களோட ஏறக்குரிய குடும்பம் மாதிரி அவங்கள நடத்தினார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுடைய தொழிலாளர்கள் எண்ணிக்கை மிக பெருசு, அவங்களோட உங்களுடைய அந்த நெருக்கமும் பழக்கமும் எப்படி இருக்குது? இல்லை அது ஓரளவு அந்தளவு இல்லைன்னாலும் ஓரளவு அதற்கு ஏன்னா நான் இங்கே ஃபுல் டைம் இங்கே இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ ரொம்ப இடங்கள்ல என்னாக்குன்னா அவங்களுக்கு 100 கடைகள் இருந்துன்னா அவங்களுக்கு முதலாளிக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் போயிடும். சுத்தமாக நம்ம யாருமே தெரியாமல் போயிடும், அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் இங்கே உட்கார்னால அவங்க இதில் அந்த எந்த ஒரு இப்போ அவங்க வீட்டில் வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன், அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா ஹை ஸ்கூல் ஃபீஸு புக்ஸ் வாங்கி கொடுக்குறது. இப்போ இவங்களுக்கு 40 வயசில் மூக்கண்ணாடி போட முடியும் வந்துருந்தால் மூக்கண்ணாடி போட்டு, வேறு ஏதாவது சில சமயம் இப்போ இஎஸ்ஐலாம் வந்துடுது. வரத்துக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கே ஒரு மேஜர் ஆப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா இப்போ ஹார்ட் சர்ஜரி இது மாதிரி ஒரு மாதிரி இப்போ நாங்களே கொடுப்போம். அப்புறம் மாதம் மாதம் நீ சம்பளத்தில் கொடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு அடிப்படையாக தேவையில்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் புறாமல் பண்ணி கொடுக்கும். குழந்தைங்க படிக்கணும், இப்போ கடையில் ஒருத்தருக்கு வந்து அவங்க குழந்தைக்கு ரொம்ப ஆசை சில மாதத்தில் படிக்கணும்னு அவன் சொன்னான். சில மரிச்சு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா, நான் எப்படி வாங்கினேன் உங்கள் மலை ஆகிட்டு சொல்லி அப்புறம் சொல்லி அப்போ நான் சொல்லி வாங்கி கொடுத்து அவன் குழந்தை படிச்சுட்டுருக்கேன். அந்த மாதிரி அவங்களுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவை இருக்குமோ அதெல்லாம் கூட வந்து பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா அளவு முடியாதுன்னா 50% பார்த்துக்கிறேன். அந்த உணர்வு மட்டும் இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம்ன்ற ஃபீலிங் ஒர்க்கர்ஸ்கிட்ட எங்கள் அப்பாக்கிட்ட காலத்தில் எப்படி இருந்தோ அதே மாதிரி இப்போ இருக்குது. பட்டுன்னு அப்படின்னு சொன்னாலே சென்னையில் ஒரு பக்கம் நல்லி, ஒரு பக்கம் குமரன், இன்னொரு பக்கம் ராதாசிங்க. நீங்கள் 3 பேருமே உறவினர்களாக இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது இயற்கையாக இருந்தது. அதாவது இப்போ நாங்கள் ஒருத்தர் தான் முதல்ல ரீட்டெயில் வந்தோம் காஞ்சிபுரத்துலேருந்து. நாங்கள் 1928 வந்தோம் மெட்ராஸுக்கு. 39 அவங்க ராதாசிலுக்கு பிறகு வந்தாங்க, மனை சைடில் அவங்க உறவு. அதுக்கப்புறம் வந்து குமரன் வந்து ஏற்கனவே 1949 ஜெயராமன் கொண்டு நடத்திருந்தாங்க. அப்புறம் அவங்க பாகம் பிரிஞ்ச பிறகு இந்த குமரன் ஸ்டோர்ஸ்னு 55 ஆரம்பித்தாங்க. அதில் என்னாச்சுன்னா குமரனில் வந்து அவங்களுடைய எங்கள் அக்காவை அவங்க ஃபேமிலியில் கொடுத்துருந்தோம், அது முதல் சம்மந்தம் ஆச்சு. ரெண்டாவது அவங்க குமரன் சில்ஸு குமரன் ஸ்டோர்ஸும் ரெண்டாக பிரிஞ்சாங்க அவங்க. அந்த குமரன் ஸ்டோர்ஸ் ஜெயராம் செட்டியாருடைய 3வது பிள்ளைக்கு என்னுடைய சின்ன பொண்ணு கொடுத்தது. அதே மாதிரி குமரன் சில்க்ஸில்
அவர் நாலாவது பிள்ள குமார்னு இருக்கார், அவருடைய டாக்டரை என்னுடைய பேரனுக்கு வாங்கிட்டோம். ஸோ இப்படி சம்பந்தி ஆயிடுத்துங்க. அவங்க வந்து மாமனார் சைடு அவங்க வருவோம் அவங்களுக்கு. இது மீறி இப்போது ஒரு தரம் நம்ம நான் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸில் மெம்பராக இருக்கேன். நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கும் ஞாபகம் இதில் மீட் பண்ணுவோம், கனிமரால் லஞ்ச் மீட்டிங். அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் சார் நாலு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் ஒரு டேபிள், நானும் ஆரம்பிக்க விஸ்வநாதன் பிள்ளை போய் இங்கே வந்துட்டாங்க அவங்க. நான் ஒரு விஸ்வநாதன் பேர் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு மெம்பர் வந்தார், ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் தொழிலில் வந்து ரைவல்ஸு ஒன்றா பேசிட்டு இருக்கீங்கன்னு பாரு. நான் ஒரு நாள் அப்படி நினச்சதில்லை. நான் உண்மையில் என்ன நினைக்கிறேன்னா, 400 மைல் தள்ளி இருந்த ஒரு நண்பர் இப்போ கிட்ட வந்துட்டார், அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்கவுங்களுக்கு உள்ள குவாலிட்டி, அவங்களுக்கு உண்டான சூழ்நிலைக்கு உண்டான வியாபாரம் நடக்க போகிறது. அதனால் வந்து இவர் வந்தனால என் வியாபாரம் பாதிக்க நான் ஒரு காலம் நான் நினச்சதில்ல, நினைக்கவும் மாட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டான்னு எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சார். அதாவது உண்மையில் அதுதான் அவருக்கு சொன்ன பதில் தான் அப்படின்னு நினைக்கிறது. எல்லாருமே வந்து நட்பாக தான் நினச்சிருக்கேன் தவிர, அதாவது தொழிலில் போட்டி இருக்கோம், அது எப்படியா அந்த கஷ்டம் மட்டும் தான் வாங்கணும்னு முயற்சி பண்ணுவோம். ஆனால் ஒரு காலம் வந்து அவங்கள வந்து நமக்கு காம்படிட்டர் நினச்சதே இல்லை. இப்போது காம்படிஷன் நல்லது தான், இன்னும் நம்ம அலர்ட்டாக இருப்போம் வியாபாரத்தில். உங்களுடைய நினைவாற்றல் இருக்க அது வந்து அபாரமானது. உங்கள் பள்ளியில் படித்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாம், தேவகின்னு ஒரு பொண்ணு இந்த பள்ளியில் படிச்சுனான்னு பேர் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நினைவாற்றல் இருக்குது. இந்த நினைவாற்றலை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? இப்படி அது இயற்கையாது பகவான் கொடுத்த வரம் சொன்ன. அது ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். விடி சுவாமிக்கு வந்து சதாபிஷேகம் நடந்தது. நடந்த போது கதிரல் ரோடில் பிரின்ஸ் ஜுவல்லரி பாருங்கள், அவங்க கட்டடம் மேலே பக்கத்தில் ஆஃபீஸ் இந்த பெண்ட் ஹவுஸ் மேலே அங்கே இருந்தார். செலக்டடாக கூப்பிட்டுருந்தார், ஒரு 30 ஃபேமிலி இருக்கோம். அப்போ வந்து எங்கள் பழைய கஸ்டமரு, இது நடந்தது இப்போ 20 வருஷத்துக்குள்ளே இருக்கும், 5 வருஷம் கட்டேன், 2000 அப்புறம் இருக்கும்னு வச்சுங்களேன். இவங்க வந்து 1956 நான் கடைக்கு வந்தபோது எங்கள் கஸ்டமர் அவங்க, எனக்கு தெரியுதாடான்னு கேட்டாங்க. நான் தெரியுது இது மாதிரி மிஸ்ஸஸ் லட்சுமி நாராயணன், அவர் வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜர் குடியர் கம்பெனி 9E எட்வர்டைஸ் ஸ்டோர்ஸ் நாங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி நான் வீட்டு அட்ரஸ் சொன்னது அவங்க ஒரு நிமிஷம் யோசித்தேன், அப்போ தான் ஞாபகம் வந்தது. அப்போ இங்கே வாடான்ட்டு நான் ஐயர்கிட்ட அடிச்சு போய் இந்த வருங்க இவன் எனக்கு தெரிதாடான் கேட்டேன். என்ன சொன்னால், உங்கள் பேரை சொன்னால், உங்கள் பதவி சொன்னால், 9E எடுவல் ஸ்டூடெண்ட்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு ஞாபகம் வரத்துக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எப்படி அப்படி அவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்போம், கடவுள் கொடுத்து வரங்கன்னு சொன்னேன். அது ஏதோ இயற்கையாக வந்து அது வந்து தொழிலில் எவ்வளவோ வந்து அந்த கஷ்டம் வந்து அவ்வளோ சந்தோஷம். நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஞாபகம் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் அவங்களுக்கே நினைவு. உங்களுடைய கடை வந்து சினிமா நட்சத்திரங்களிடையேயும் பிரபலமான ஒரு கடை. ஆமாம். உங்களுடைய நட்சத்திர வாடிக்கையாளர்கள்னால் யார் யார் சொல்லுவீங்க? முதல்ல வந்து பி பானுமதி அம்மா. அவங்க வந்து 1942 அப்போ நான் சின்ன குழந்தை கஸ்டமர், எனக்கு சித்தப்பா சொல்லி தெரியும். இப்போ பரணி அவங்க சன் வந்து இப்போ நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது சைக்கிள் ரிக்ஷாவில் என் கடைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா சொல்லுவார். நான் அதுலேருந்து எல்லாருமே, ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் வந்து வீடுகளே கிடையாது, இன்றைக்கி ஓவர்பிரிட்ஜ் கிடையாது. இதுதான் ரயில்வே லைன் தான்னா அந்த பக்கம் முதல்ல பேசப்படும் ஆஃபீஸ் வரும். அத்தோடு போனால் வடவிநாடர் கோயில், அப்புறம் போனால் ஏவிஎம் வாகினி, அவ்வளோதான் இருந்தது. பக்கெல்லாம் அப்புறப்பான வந்தது. அதனால் ரெசிடென்ஷியல் ஏரியாவே கிடையாது அங்கே. கோடமாக சம்மந்தப்பட்ட பூரா இங்கே தான் இருப்பாங்க. டிநகரில் டைரக்டர்ஸ் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும், பாடலாசர், ப்ரொடியூஷன் கம்பெனியாக இவர் பி நாயரெட்டி கூட இங்கே தான் இருந்தார், ராம்சாம் ஸ்ட்ரீட்டில். அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் ரெண்டு கடை தான், பட்டு போடவுனா நாம் ஒன்று இருந்தோம், மயிலாப்பூரில் ராதா சிலுக்கும் போகிறோம். நாம் இங்கே இருந்தாலும் எல்லோரும் நம்ம எல்லோரும் கஷ்டம். அவங்க இப்போ நாகேஸ்வரராவ் இங்கே தான் இருப்பாங்க, விஜயகரன் சாரி ரங்கராவ், நம்ம சாவித்திரிமா, சாவித்திரிமாவும் இவரும் ஜெமினி கணேஷனும் வருஷத்தில் ஒரு தரம் வந்து அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வருவாங்க பர்ச்சேஸ்க்கு யுகாதி இன்றைக்கி. அப்போ அவர் வந்த கூட்டம் சேர்ந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு காலம்பு 7:30 வந்துவிடுவார். வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டோன்னே அவங்கள அக்கௌண்ட் இருந்தது. அப்புறம் அந்த அம்மா வந்து 1 ரூபா கொடுப்பாங்க, பார்த்துட்டு நான் அடுத்த யுகாதிக்கு வரேன். அப்புறம் பணம் ரெகுலராக வந்துடும், மாதம் அமைச்சிருவாங்க. அன்றைக்கி புது நாள் புது கணக்கு வர வைக்கிற மாதிரி வச்சுக்கோ, அடுத்த யுகாதிக்கு வரும்போது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவாஜி சாரும், அவங்க யார் வந்தாலும் அவங்க அம்மா வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்துடுவாங்க, செலெக்ஷன் பண்ணி கொடுன்னு சொல்லிவிட்டு. நான் ரொம்ப நாள் அவர் நேரில் பேசுகிற வாய்ப்பு, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேரகன் தேட்டரில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 12 வயசில் பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம கடையில் ஷூட்டிங் நடக்கும்,
அது ரெண்டு மூணு தடவை ஷூட்டிங் அவர் இப்போ விடி வெள்ளின்னு சொல்லுவோம் அவர் ஆக்ட் பண்ணதே அதெல்லாம் வந்து அப்போல்லாம் நான் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்துட்டு இருப்போம் அவர் வயசும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு ஒரு தான் ஏர்போர்ட்டில் பார்த்தோன்னா பேச முடியல, அவர் இதுவாக இருந்தார் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அப்புறம் அம்மா அவர் எனக்கு தெரிய சான்ஸ் இல்லை கடைக்கு அவர் வரமாட்டார், அம்மா தானே வருவாங்க இப்போ இதான் நல்லி முதலாளினா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டார். பின்னாடி வந்து அவருடைய ரிலேஷன் ஒருத்தர் பூமிநாதன்னு பூமி கேஸ் கம்பெனி ஆரம்பித்தார், அது வந்து அடையார் பார்க்கெலாம் நடந்தது. அப்புறம் சாப்பிடும்போது மேலே பார்த்து பார்த்து உட்கார மாதிரி வாய்ப்பு இருந்தது. நானே என் பக்கத்தில் அவர் இதே போல் இது அமெரிக்கன் கான்சல் ஜென்ரலில் பொலிட்டிக்கல் அட்ரஸ் நட்ராஜன் சொல்லிட்டு அப்போ ஹிண்டுல இருந்தார். அப்போ உட்காந்து பேஷண்ட் இருக்கும்போது எப்படியும் பேஷண்ட்டு நான் சொன்னேன் 54 எதிர்பாராதது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்க. ஆமாம் அதனுடைய காஸ்ட் எவ்வளோ ஆச்சு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு ஐடியா 55,000 ஆச்சு மொத்த படம் 55,000. எனக்கு வந்து 7,000 கொடுத்தாங்க, பத்மினி அம்மாவுக்கு 9,000 கொடுத்தாங்க, அது எனக்கு அந்த உங்களோட ஹீரோவோட ஹீரோயினை 2,000 கூட்டி கொடுத்தாங்கன்னா நானும் கேட்டேன் என்ன எனக்கு 2,000 கம்மின்னு. நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு 52 வந்தீங்க, பத்மினி அம்மா 48 வந்துட்டாங்க உங்களோட சீனியர், அதுக்காக அவங்களுக்கு 2,000. அச்சனா நான் வந்து என் வைஃப் லைஃப்பில் 1,000 வாங்கினதே இல்லை, அந்த 5,000 7,000 10,000 20,000 அப்படி இருந்த தவிர என்ன சம்பாதிச்சேன் ஏன் பாதி பொண்ணு நல்லிக்கே பிடித்து அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவாஜியோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? சினிமா துறை சேர்ந்து ஹானர் பண்ணோம் இந்த நாடக விஷயமா, அது இவர் வந்து அவர் பொருத்தமாக இருக்குன்னு சொன்னால் இப்போ இந்த வீடு ஏதோ ரெனோவேஷன் நடந்ததுன்ட்டு அவர் பழைய பெசன் நகர் வீட்டில் இருந்தார். இசைத்துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாரோடும் வந்து உங்களுக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு, இதுல எல்லாம் உங்களுக்கு எங்கே ஆர்வம் பிறந்தது? அது காரணம் வந்து இப்போது இங்கே நம்ம பக்கத்தில் குமரன் சில்க்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல தான் அந்த 1954 கிருஷ்ணகான சபா இருந்தது. நான் சொன்ன பாருங்க 7,000 மணிக்கு மேலே ஊர் அடங்கி. இசைத்துறையில் வந்து உங்களுக்கு மிகவும் நெருக்கமான கலைஞர்னா யாரும் எம்எஸ்டபிள்யூஎம் தான். மாசம் தவறாமல் நானும் தூர்தர்ஷன் நடராஜன் சாரும் அவங்க வீட்டுக்கு போவோம். சும்மா ஒரு